6.50 லட்சத்துக்கு இவ்வளவு புலம்பலா, அதுவும் பப்ளிக்கா. ரஜினியை விமர்சித்த சுசித்ரா. ரஜினிகாந்த் சொத்து வரி கட்டியது பற்றி பாடகி சுசித்ரா போட்ட ட்வீட் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரஜினிக்கு சொந்தமான ராகவேந்திரா திருமண மண்டபத்திற்கு ₹6.50 லட்சம் சொத்து வரி விதித்து சென்னை மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியது. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் மண்டபத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடக்காததால் வருமானமில்லை, அதனால் வரியை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரஜினி சென்னை மாநகராட்சிக்கு கடிதம் எழுதி அனுப்பி வைக்க அவர்கள் பதிலளிக்கவில்லை. இதையடுத்து ரஜினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் வழக்கை விசாரித்த நீதிபதி சென்னை மாநகராட்சி பதிலளிக்காவிட்டால் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பீர்களா என்று கேட்டார். இதையடுத்து ரஜினி வழக்கை வாபஸ் பெறுவதாக தெரிவித்தார். மேலும் அபராத தொகையுடன் சொத்து வரியை செலுத்தினார் ரஜினி. இதை பார்த்தவர்கள் ரஜினியை சமூக வலைதளங்களில் கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வடிவேலு பஞ்சாயத்தில் அடி வாங்கிவிட்டு சட்டையை மாற்றிக்கொண்டு செல்லும் புகைப்படத்தை பயன்படுத்தி மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறார்கள். இந்நிலையில் ரஜினி பற்றி சுசித்ரா ட்விட்டரில் கூறியிருப்பதாவது, ₹6.50 லட்சம் கட்டினதுக்கு அவ்வளவு புலம்பனுமா, அதுவும் பப்ளிக்கா. தான் பயன்படுத்தாமலேயே கூடுதல் மின் கட்டணம் வந்தபோது பிரசன்னா கட்டவில்லையா? மக்கள் பிரச்சனையை விட உங்கள் பிரச்சனை பெரிதாக தெரிந்தால் வித்தியாசத்தை சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் அரசியல்வாதி ஆகக்கூடாது என்றார். சுசித்ராவின் ட்வீட்டை பார்த்த ஒருவர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கும் பீஸை விட 6.50 லட்சம் ரொம்பவே குறைவு என்று கமெண்ட் போட்டார். அந்த கமெண்டை பார்த்த சுசித்ரா, அரசியல் என்பது புனிதமானது, மக்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்று கடவுள் நிர்ணயித்த ஒரே இடம், தயவு செய்து அதை உங்களின் தனிப்பட்ட இடமாக மாற்ற வேண்டாம், ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் என்று தெரிவித்துள்ளார்.